மாணவர்களே தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் என்ற அலகில் விலங்கு இழையம் என்பதை நாம் கற்க இருக்கின்றோம். சில விலங்கு இழையங்களின் படங்களை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அவற்றை பற்றி விரிவாக கற்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் விலங்கு இழையங்களின் வகைகளை, மேலணி இழையத்தின் இயல்புகளை, மேலணி இழையத்தின் வகை, தொழில், காணப்படும் இடங்களை, தொடுப்பிழையத்தின் இயல்புகளை, குருதி இழையம் கொண்டுள்ள தொடுப்பிழையத்திற்கான இயல்புகளையும், குருதி இழையம் கொண்டுள்ள தொடுப்பிழையத்திலிருந்து விலகுகின்ற இயல்புகளையும் அறிந்து கொள்வீர்கள். விலங்கு இழையம் பல்கல விலங்குகளில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு பொது தோற்றுவாயுள்ள கலங்களின் கூட்டம் விலங்கிழையம் எனப்படுகின்றது. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் உடலில் நான்கு வகையான இழையங்கள் காணப்படுகின்றன. மேலணி இழையம், தொடுப்பிழையம், தொடுப்பிழையம் மேலும் பலவாக வகைப்படுத்தப்படுகின்றது. குருதி இழையம், கசி இழையம், என்பிழையம். அடுத்து மூன்றாவதாக தசை இழையம் காணப்படுகின்றது. நான்காவதாக நரம்பிழையம். எனவே மேலணி இழையம், தொடுப்பிழையம், தசை இழையம், நரம்பிழையம் ஆகியனவே பிரதானமான நான்கு இழையங்கள் ஆகும். இனி நாம் மேலணி இழையம் என்பதனை கற்போம். மேலணி இழையம் உடலின் உட்புற வெளிப்புற பரப்பை அணியிட்டு போர்த்தி காணப்படும் இழையம் மேலணி இழையம் ஆகும். மேலணி இழையம் கலங்களின் வடிவம், கல படைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று எளிய மேலணி, அது மேலும் வகைப்படுத்தப்படுகின்றது. செதின் மேலணி, செதின் மேலணியின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கன மேலணி, அதாவது நீளம் அகலம் போன்றவை சமனாக காணப்படுகின்றது. கம்பமேலணி, கம்பமேலணி உயரம் கூடுதலாக காணப்படுகின்றது. கரு அதன் அடிப்பகுதியில் காணப்படுகின்றது. பிசிர் மேலணி, மேற்பகுதியில் பிசிர்கள் காணப்படுகின்றன. இரண்டு கூட்டு மேலணி, பல கலப்படைகள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எளிய மேலணிக்கும் கூட்டு மேலணிக்குமான வேறுபாட்டை நீங்கள் படத்திலேயே நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலணி இழையத்தின் இயல்புகள். மேலணி இழையம் ஒன்றின் அமைப்பினை தெளிவாக அவதானிக்கிறீர்கள். அடித்தள மென்சவ்வு எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது. அதற்கு மேல் கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன. மேலணி இழைய கலங்கள் அடித்தள மென்சவ்வின் மீது காணப்படும். கலங்கள் நெருக்கமாக காணப்படும். இவை குருதி வளங்கள் அற்றவை. எனவே போஷணை வாயுக்கள் பரவல் மூலம் பெற்றுக்கொள்ளும். நரம்பு விநியோகத்தினை கொண்டவை. இளையுறு பிரிவின் மூலம் விரைந்து பெருகும் திறன் கொண்டவை. மேலணி இழையத்தின் அமைவிடம் குருதி மைத்துளை குழாயின் சுவர், சுவாசப்பை சிற்றறை, போமனினுரை சுவர். இவற்றில் காணப்படும் மேலணி இழைய வகை செதின் மேலணி ஆகும். உமிழ்நீர் சுரப்பி, தைரோய்ட் சுரப்பி, வியர்வை சுரப்பி, சிறுநீரகத்தியின் அண்மை மடிந்த சேமை மடிந்த சிறுகுழாய். சிறுநீரகத்தி என்பதன் விளக்கத்தினை நீங்கள் கழிவு தொகுதி கற்கும் போது பெற்றுக்கொள்ளுவீர்கள். இவற்றில் காணப்படுகின்ற மேலணி இழைய வகை கல மேலணி ஆகும். மனித உணவு பாதை, கருப்பை அகவணி, பித்தப்பை சுவர் ஆகியவற்றில் காணப்படும் மேலணி இழைய வகை கம்ப மேலணி ஆகும். வாதநாளியின் அகவணி, சுவாசப்பை குழாய்களின் அகவணி ஆகியவற்றில் காணப்படுகின்ற மேலணி இழைய வகை பிசிர் மேலணி ஆகும். பிசிர் அடிப்பு மூலம் வாதநாளியில் புகும் துணிக்கைகள் வெளியேற்றப்படுகின்றன. உட்செல்லும் வழியில் உள்ள தூசு துணிக்கைகள் அகற்றப்படுகின்றது. எனவே பிசிர்களை கொண்டுள்ளது. சிறுநீர் பையில் நிலை மாறும் மேலணி காணப்படுகின்றது. இது ஒரு கூட்டு மேலணி ஆகும். மனித தோளில் படை கொண்ட செதில் மேலணி காணப்படுகின்றது. எனவே நீங்கள் மேலணி இழைய வகைகளையும் அவை எங்கு காணப்படுகின்றன என்பதனையும் மனதில் இருத்தி வைத்தல் அவசியமாகும்.
மே பரீட்சை கேள்விகளாக அமையலாம். மேலணி இளையத்தின் தொழில்கள். மேற்பரப்பு போர்வையாக இருந்து பாதுகாப்பை வழங்குதல். உடலின் உட்புற வெளிப்புற மேற்பரப்புகள் யாவற்றையும் போத்தி காணப்படுவதால் அதற்கு கீழாக உள்ள இளையங்களுக்கு அமுக்கம், உராய்வு, நுண்ணங்கிகளின் தாக்கம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பினை வழங்குகின்றது. இரண்டு, அகத்துறிஞ்சும் தொழிலை மேற்கொள்ளுதல். சில இளையங்கள் அகத்துறிஞ்சும் தொழிலை மேற்கொள்ளுகின்றன. சமிபாட்டு தொகுதியில் உள்ள மேலணி இளையங்கள் மூலம் சமிபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படுகின்றன. அதாவது குளுக்கோசு, அமினோ அமிலம், கொழுப்பமிலம், கிளிசரோல் போன்றன மேலணி இளையங்கள் மூலம் அகத்துறிஞ்சப்படுகின்றன. தூண்டல்களை பெறுதல். நாக்கு, மூக்கில் அமைந்துள்ள மேலணி இளையங்கள் சுவை, மனம் என்னும் தூண்டல்களை பெறுகின்றன. சுரத்தல் தொழிலை மேற்கொள்ளல். சுவாச தொகுதியில் போர்வையிடப்பட்டுள்ள மேலணி இளையம் மூலம் சீதம் சுரக்கப்படுகின்றது. வடிகட்டல் தொழிலை மேற்கொள்ளல். சிறுநீரகத்தியில் உள்ள போமனின் உறையினால் மேலணி இளையத்தில் மூலம் குருதி வடிகட்டப்படுகின்றது. அடுத்த இளையமாக நாம் தொடுப்பிளையத்தை நோக்குவோம். கலத்திடைத்த ஆயத்தில் அமர்ந்துள்ள நிலையில் ஒன்று அல்லது மேற்பட்ட கலவகைகளையும் நார்களையும் ஐதாக கொண்ட உடலின் பல்வேறுபட்ட இளையங்கள், அங்கங்கள் என்பவற்றை இணைப்பதுடன் ஆதாரத்தினையும் வழங்கும் இளையம் தொடுப்பிளையம் ஆகும். தொடுப்பிளையத்தின் வகைகளை நீங்கள் காண்கிறீர்கள். என்பிளியம், காசி இளையம், குருதி இளையம் போன்றவையும் பல்வேறு இளையங்கள் அங்கங்களை தொடுப்பனவாக காணப்படுகின்றன. தொடுப்பிளையத்தின் வகைகளையும் அவை மனித உடலில் காணப்படுகின்ற இடங்களையும் நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஐதான தொடுப்பிளையம், கொழுப்பிளையம், குருதி இளையம், என்பிளையம், கசி இளையம், நேரத்தொடுப்பிளையம் இவை யாவும் ஒரு தொடுப்பிளையத்தின் பிரிவுகள் ஆகும். ஐதான தொடுப்பிளையத்தை நோக்கினீர்களாயின் கலங்கள் காணப்படுகின்றன, கொலாஜின் நேர் காணப்படுகின்றது மற்றும் ஏனைய வகை நேர்கள் காணப்படுகின்றன. கொழுப்பு இளையத்தில் கொழுப்பு கலங்கள் காணப்படுகின்றது. இதில் பல்வேறுபட்ட தொடுப்பிளையங்களை காண்கிறீர்கள். ஐதான தொடுப்பிளையம், கொழுப்பிளையம், குருதி இளையம், நேர் தொடுப்பிளையம், கசி இளையம், என்பிளையம் போன்றவை காணப்படுகின்றன. அது சில வகை இளையங்களின் அமைப்புகளையும் நீங்கள் காண்கிறீர்கள். ஐதான தொடுப்பிளையத்தில் கலங்கள் காணப்படுகின்றது, கொலாஜின் நேர் காணப்படுகின்றது மற்றும் ஏனிய நேர்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று கொழுப்பிளையத்தில் கொழுப்பு கலங்கள் காணப்படுகின்றது, குருதி இளையத்தில் பல்வேறுபட்ட கலங்கள் காணப்படுகின்றது, வெண்குருதி சிறுதுணிக்கை, செங்குருதி சிறுதுணிக்கை காணப்படுகின்றது. அதேபோன்று நேர் தொடுப்பிளையத்தில் நேர்கள், கொலாஜின் நேர்கள் காணப்படுகின்றது, கசி இளையத்தில் கலங்கள், தாயம் காணப்படுகின்றது, என்பிளையத்தில் மைய கால்வாய், தாயம், கலங்கள் காணப்படுகின்றது. தொடுப்பிளையத்தின் இயல்புகள். மிக பரந்தளவில் கலத்திடை தாயத்தினையும் தாயத்தில் அமர்ந்துள்ள நிலையில் ஐதாக கலவகைகளையும் நார்களையும் கொண்டுள்ளன. கலவகைகளிலும் பார்க்க கலத்திடை தாயம் அதிகளவில் காணப்படுகின்றது. தாயத்தில் காணப்படும் குறிப்பிட்ட கலவகையினால் தாயம் சுரக்கப்படுகின்றது. தாயத்தில் காணப்படுகின்ற நேர் அரும்பர்களினால் நார்கள் சுரக்கப்படுகின்றன. மிக பரந்தளவு குருதி விநியோகத்தினையும் நரம்பு பரவலையும் கொண்டுள்ளன. குருதி இளையத்தின் தொழிலை நோக்குவோமாயின் பதார்த்தங்களை கொண்டு செல்லுகின்றது. பூசண பதார்த்தங்கள், கழிவுகள், வாயுக்கள், ஓமங்களை கொண்டு செல்லுகின்றது. பாதுகாப்பு தொழிலை செய்கின்றது. வெண்கொழியங்கள், தென்கொழிய செயல் விழுங்குதல் மூலம் அல்லது புறப்பொருள் எதிரிகளை சுரப்பதன் மூலம் நோய்க்கிருமிகளை அளிக்கின்றது. குருதியுளியம் ஓர் விசேட தொடுப்பிளையம் ஆகும். தொடுப்பிளையத்தில் தாயம் அதிலுள்ள கலங்களால் சுரக்கப்படுகின்ற போதிலும் குருதி கலங்களால் தாயம் சுரக்கப்படாமை அதன் விசேட இயல்பு ஆகும். அங்கங்கள், இளையங்கள் இடையே தொடர்பை பேணுவதற்கு குருதியுளியம் உதவுகின்றது. குருதியுளியத்தின் அமைப்பினை நீங்கள் நோக்குகின்றீர்கள். குருதி கலன், வெண்குருதி சிறுதுணிக்கை, செங்குருதி சிறுதுணிக்கை, குருதி சிறுதட்டு ஆகியன காணப்படுகின்றன.
குருதி கலனினூடாக எவ்வாறு செங்குளியங்கள் செல்லுகின்றன என்பதை காட்டப்பட்டுள்ளது. குருதி இழையத்தின் இயல்புகள் பாய்மத்திலான திரவ தாயத்தினையும் குருதி சிறுதுணிக்கைகளையும் கொண்டது. செங்குளியம், வெண்குளியம், கல அமைப்பற்ற கல துண்டுகளாகிய குருதி சிறுதட்டுகள் என்பவை தாயத்தில் தொங்கல் நிலையில் காணப்படும். குருதி இழையத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நார்கள் காணப்படுவதில்லை. எனினும் குருதி உறைதலின் போது ஃபைபரின் நார்கள் தோன்றுகின்றன. சாராம்சம்: பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு பொது தோற்றுவாயுடைய கலங்களின் கூட்டம் விலங்கிலியம் எனப்படும். விலங்கிலியம் நான்கு வகைப்படுகின்றது: மேலணியிலியம், தொடுப்பிலியம், தசையிலியம், நரம்பிலியம். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அக புற மேற்பரப்புகள் மேலணியிலியத்தினால் படலிடப்பட்டுள்ளது. மேலணியிலியங்கள் அடித்தள மென்சவின் மீது காணப்படும். மேலணியிலியங்கள் குருதி வளங்கள் அற்றவை, நரம்பு முடிவிடங்களை கொண்டவை. மேலணியிலியம் வடிவம், கலப்படைகளின் எண்ணிக்கை என்பவற்றிற்கேற்ப வகைப்படுத்தப்படுகின்றது. தொடுப்பிலியம் வேறுபட்ட கல வகைகளையும் நார்களையும் கலங்களால் சுரக்கப்படும் தாயத்தினையும் கொண்டது. குருதி இழையம் ஒரு விசேட தொடுப்பிலையம் ஆகும்.